சுப்ரீம் கோர்ட்டோடைய வாசல்ல வச்சு ஒருவேளை என் பேரு அப்பாவு கோஸ்வாமின்னு இருந்திருந்தா எனக்கு நீதி கிடைச்சிருக்குமோ அப்படின்னு அவர் வந்து தன்னது ஆவணத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு. இதுல நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து பணம் வந்துச்சு, கனடாவிலேருந்து பணம் வந்துச்சு, ஆஸ்திரேலியாவிலேருந்து பணம் வந்துச்சு. இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு வந்து அதை அப்படியே மறந்து போயிடுவோம். நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இதை உண்மைன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு தளம் கண்டிப்பாக உருவாகலாம். விவசாயிகள் போராட்டம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வருது, உண்மைக்கு புறம்பான விஷயம் வருது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுகள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உதவும்னு நான் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். மேடைக்கு முன்பாக, குறிப்பாக அதுவும் மைக்குக்கு முன்பாக பேசுவது என்பது எனது தினசரி வேலை. கடந்த 10 வருஷமாக அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை பண்ணி பண்ணி நைட்டில் தூங்கும் போது இப்படி தான் கை வச்சு தூங்குவேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எனது சக பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்குன்றதை நான் ரொம்ப தீர்க்கமாகவே நம்புகிறேன். ஆனால் இந்த மைக் அப்படின்றது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அதுவும் இந்த மேடை வந்து எனக்கு ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரியே இருக்குது. புதுசாக பேச வந்திருக்கீங்க அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படிலாம் கிடையாது. என் கல்யாண வரவேற்பு அறைக்கு வந்த என் தரப்பு ஆட்களோட எண்ணிக்கையை விட இங்கே வந்திருக்கவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் உண்மையுமே எனக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. என்னை யாருனே தெரியாது, நிறைய பேர் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு பதிப்பாகத்தாருக்கும் ஒரு நூலாசிரியருக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தா என் மனைவியை நான் நேற்று தான் பார்த்தேன். அதாவது இந்த பதிப்பாகத்தார ஹசீபியும் சரி மகிழனையும் சரி நேற்று தான் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு புக்குன்ற ஒரு குழந்தையை பெற்று அதுக்கு வந்து ஏர்செய்கின்ற போர்ன்ற பேரையும் வச்சு அதை இன்றைக்கி வெளியுறவும் செஞ்சாச்சு. என்னை பற்றின அறிமுகம் எதுவுமே தெரியாது, இருந்தாலும் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எனக்கு அதுவே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குன்றதை கூட சொல்லலாம். அப்பாவு அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு தான் அவரை நான் பழக்கம். சுப்ரீம் கோர்ட்டோடைய வாசலில் வச்சு ஒருவேளை என் பேர் அப்பாவு கோஸ்வாமின்னு இருந்திருந்தால் எனக்கு நீதி கிடைச்சிருக்குமோ அப்படின்னு அவர் வந்து தன்னது ஆவணத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம் ஏன் நான் அப்படி சொல்லிட்டேன், ஏன்னா நானும் சுப்ரீம் கோர்ட்டு 10 வருஷமாக பார்க்குறேன், ஸோ நான் இருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா அவர் நடந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிமன்றமும் அவரது வார்த்தைகளை எந்த விதமான மாற்றங்களும் செய்ய முடியாது. சபாநாயகருடைய அதிகாரம் அப்படி இருக்கிறது. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நாங்கள் அந்த ராதாபுரம் எம்எல்ஏ யாருன்னு எனக்கு சத்தியமாக இப்போ வரைக்கும் தெரியல, நீங்களா இல்லை அவரான்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அது கேஸ் இன்னமும் முடியாமல் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கேன்டீனுக்கு போயிடுவோம், திடீர்னு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவார், வாங்கியா போகலாம் அப்படின்னு கேன்டீனுக்கு போயிடுவோம். அங்கே வந்து குழம்பியும் தேநீரும் சாப்பிடுவோம். இன்றைக்கும் டெல்லி வந்தால் குழம்பியும் தேநீரும் பரிமாறப்படுகிறது. இடம் மட்டும்தான் உச்சநீதிமன்றத்துடைய கேன்டீன்லேருந்து தமிழ்நாடு அரசு இல்லத்துக்கு மாறி இருக்கே தவிர அந்த குழம்பியும் அப்படியே இருக்குது, அவருடைய புன்னகம் அப்படியே இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நான் கூப்பிட்ட உடனே, ஐயா நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கள், நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் வேணாம் ஐயா, நீ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணு, நான் வரேன் அப்படின்னாரு. இன்றைக்கி காலையில் திருநெல்வேலி போயிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக மட்டுமே வந்திருக்கிறாரு. என் மேலே ஏன் இவ்வளோ அன்புன்னு அவருக்கு தெரியல. ஐயா உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த புக்கு எழுதணும் அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஞாபக சக்தி. இங்கே வந்திருக்கவங்க யாரையாவது நான் பேர் சொல்லாமல் விட்டேன்னா தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, அவ்வளோ மோசமான ஞாபக சக்தி. ஆனால் இந்த ஞாபகம் கேவலமான ஒரு ஞாபக சக்தி எனக்கு ஒரு பெரிய கை கொடுத்துச்சு. என்னென்னா இந்த போராட்டம் சம்மந்தமாக அங்கங்கே குறிப்புகள் எழுத வைக்க ஆரம்பித்தேன். டைரியில் எழுதி வச்சேன், மெயில் எழுதி வச்சேன், வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சேன், இந்த மாதிரி பண்ணி வச்சதெல்லாம் போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தொகுக்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு பெரிய குவியல் மாதிரி இருந்துச்சு. சரி இதை வேஸ்ட் பண்ண வேணாமேனு சும்மா சின்னதாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு எழுதலான தொடங்கினது. அப்படியே அது விரிவடைந்து வந்துருச்சு. புத்தகம் எழுதியாச்சு, அதை இவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவரும் எப்போ சொன்னாலும் சரி பண்ணிடலாம் தோழர், சரி தோழர், ஓகே தோழர், இதை மட்டும்தான் சொல்லுவார் தவிர இல்லை இது கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஸோ பிரிண்ட்டும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம், நாளைக்கு இந்த புக்கெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசனை. சரி ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ரிசைன் பண்ணிடலாம். ஒருவேளை வந்து புக் எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிடலாம். ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், அவங்க என்னை விட நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க, நான் அவனை கடைசி வரிச்சு சோறு போடுறேன், நீ என்னமோ பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க அவங்களும். எங்கள் அம்மாவும் அதுக்கு வந்து ஓகேன்ட்டாங்க. இப்படி ஒரு குடும்பம் இதெல்லாம் ரொம்ப ரேரு. ஸோ அப்படி அமைஞ்சு தான் அதனால் வந்தாச்சு. அதனால ஒரு தயக்கம் இருந்துச்சு. எல்லா புக்கு முடிஞ்சு கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஒன்று ஒரே வார்த்தை தான், இப்போ இருக்கிற ஆசிரியர் தாராளமாக பண்ணுங்கள்,
ஒரு இளம் பத்திரிகையாளர்கள் இதை பண்ணாட்டி யார் பண்ண போகிறதுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. இந்த ஆசிரியர் இல்லை, இதுக்கு முன்னாடி எனக்கு ஆசிரியராக இருந்த கார்த்திகை செல்வன் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அவரும் அதே பதில தான் சொல்லியிருப்பாருன்றத நான் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். இந்த புக்கு எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் யோசிக்க தொடங்குச்சு. சரி, இது வந்து வெறுமனே அப்படியே போயிடக்கூடாது, நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் பண்ண ஆரம்பித்தது. குறிப்பாக இந்த போராட்டம் நடந்தப்போ என்னென்ன விஷயங்கள்லாம், மெரினா போராட்டம் எல்லாருக்குமே தெரியும், அதுவும் கூட வெற்றிகரமாக நடந்து கடைசியில் முடியிறப்போ அது ஒரு மாதிரியான ஒரு கலர் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு இன்டர்வலில் வந்து ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடக்குது, படம் ஃப்ளாப்பு, அவ்வளோதான் முடிஞ்சு, விவசாயிகள் போராட்டம் இத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமும் ஒரு 3-4 மாதம் ரொம்ப ரொம்ப ட்ரையாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு, யாருமே போக மாட்டாங்க. யூடியூப் சேனல்காரங்க மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க, அவங்களை மட்டும்தான் விடுவாங்க அவங்க, அது வேறு விஷயம். அப்படி போய்கிட்டு இருந்தவங்களும் நின்றுட்டாங்க. எனக்கு என்ன ஒரு ஃபார்ச்சுனேட்னா, என் வீடு அந்த விவசாயிகள் போராட்ட களத்தை தாண்டி தான் எனக்கு போகணும், நான் மெட்ரோவில் வர்றவேன் இந்த போராட்டத்துக்காகவே, அதுக்கப்புறம் பைக்கில் வர ஆரம்பித்தேன். ஸோ டெய்லி அதை போய் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சம்திங் ஏதோ அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க, இது எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன மாதிரி திக்காயத்துடைய ஒரு பேட்டி வருது, அந்த பேட்டிக்கு அப்புறமா எல்லாரும் பஞ்சாயத்துகள்லேருந்து வராங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், ஒரு பஞ்சாயத்து இவ்வளோ சிறப்பான விஷயங்களை பண்ண முடியுன்றத நான் விவசாயிகள் போராட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் அவங்க பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தது, இவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து பணம் வந்துச்சு, கனடாவிலேருந்து பணம் வந்துச்சு, ஆஸ்திரேலியாவிலேருந்து பணம் வந்துச்சு. இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு வந்து அதை அப்படியே மறந்து போயிடுவோம், நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழித்து இதை உண்மைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு தளம் கண்டிப்பாக உருவாகலாம். அந்த தளம் உருவாகும் பொழுது அதை மறுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கணும், அந்த ஆயுதமாக இந்த புக் இருக்கணும் அப்படின்றதுனால தான் பேரையே ஏர் செய்த பேர்னு வச்சுருக்கிறேன். ஸோ நாளைக்கு இந்த புக், இந்த விவசாயிகள் போராட்டம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வருது, உண்மைக்கு புறம்பான விஷயம் வருது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுகள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உதவும்னு நான் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். ரெண்டாவது, என்ன தான் பணம் வந்தாலும் சில விஷயங்களை நம்மளால் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 1 இயர், அந்த 1 இயரில் டெல்லியோடைய மோசமான கால சூழல் உங்களுக்கு தெரியும், கடுமையான வெயில் இருக்கும், இல்லை கடுமையான குளிர் இருக்கும், ரொம்ப மோசமான வறண்ட வானிலை இருக்கும். அந்த மாதிரியான சூழலில் ஒரு கோடைக்காலம், உச்சப்பட்ட ஒரு மாதிரி கோடைக்காலம், ஒரு 110 டிகிரி ஃபாரன்ஹீட் அடிக்கிற அளவுக்கு ஒரு கோடைக்காலம். நீங்கள் இத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ தூரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிங்குபாடன்னு ஒரு ஏரியா, அந்த எல்லையில் இருந்து நானும் என் கேமராமேனும் ட்ரைபாடை எடுத்துக்கிட்டு, லைவ் பேக் எடுத்துகிட்டு, கேமரா எடுத்துகிட்டு சும்மா நடந்து போய் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ நடந்தாலும் உங்களுக்கு டயர்டாகாதான், அங்கேயே சாப்பாடு வச்சுருப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், அங்கே எதிர்க்கறதுக்கு வந்தவங்களும் சரி, அந்த கலவரத்தை கலவரம் பண்ணி அந்த போராட்டத்தை எப்படியாவது முடிச்சிடணும் வந்தவங்களும் சரி, பாதுகாப்பு கொடுக்க வந்தவங்களும் சரி, பாதுகாப்புக்குன்ற பேரில் இருந்தவங்களை அடித்தவங்களும் சரி, ஒருத்தர் விடாமல், ஐ மீன் ஒருத்தர் விடாமல் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் சாப்பிட்ருக்குறாங்க. அந்த காஃபி கப் வந்து எப்பவுமே இருக்கும், டீ கேன் எப்பவுமே இருக்கும், நீங்கள் யார் வேணாலும் போகலாம், யாருமே உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க, நீங்கள் யார் வேணாலும் போய் சாப்பிடலாம். அங்கே வந்த நேரில் வந்து அதை பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நானும் ஒரு தைரியமாக போயிட்டேன், சரி போவோம், எவ்வளோ ஒரு 5 கிலோமீட்டர் போனால் தாகத்தை எதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்ற, முடியவே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அந்த சிங்கு பார்டர்ன்றது ஒரு நேரவான ஒரு ஹைவே, அந்த ஹைவேயில் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது முடியாது, நம்ம திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு திரும்பி வந்தாச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கழிவறை அப்படின்றது நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருப்போம், பெண்களுக்கான குளிக்கிற இடம் அப்படின்றத நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் சும்மா ஒரு டெம்பரவரியான ஒரு செட்டப் வந்து உருவாக்கியிருப்பாங்க, அந்த பாட்டி மட்டும் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களே க்ளீன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்தது, ஒரு 11-12 மணி இருக்கும், நல்ல வெயில், உள்ளே போனால் நமக்கு வந்து தோல் என்ன ஆகும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதைத்தான் அவங்க வந்து 1 வருஷம் ஃபுல்லாக பயன்படுத்தினாங்க. நான் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம், உள்ளே போகவே முடியாது, அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். ஸோ முயற்சி பண்ணி பார்ப்போம் என்னன்னு தான் இருக்குது அப்படின்னு போனால், என்னால் ஒரு 10 செகண்ட் கூட இருக்க முடியல, குப்புன்னு வேர்த்துருச்சு. நார்மலாகவே எனக்கு ரொம்ப வேர்க்கும், குப்புன்னு வேர்த்துச்சு, அங்கே இருக்கவே முடியல. ஆனால் அதைத்தான் அவங்க 1 வருஷமாக பயன்படுத்தினாங்க. கோடைமலை திடீர்னு வந்துச்சு, அங்கே இருக்கிற ஃபீமேலுக்கு கஷ்டம்தான், ஆனால் மென்னுக்கு பிரச்சனையே இல்லை, எங்கேயாவது ஒரு செவ்வரோரமாக போய் கூட தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிச்சுக்குவாங்க. ஒரு நாள் சோனு மலை ஒரு 10 நிமிஷம் தான் அடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் அந்த களத்தில் ஒரு துர்நாற்றம் வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் யாருமே அப்படியான ஒரு நாற்றத்தை நம்ம முகர்ந்திருக்கவே முடியாது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கூட இதில் எப்படியாவது பதிவு பண்ணிடணும்,
மெரினா போராட்டம் சொன்னப்போ அது எப்படி நீர்த்து போச்சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கேயும் நடந்தப்போ கூட அது முடிஞ்ச வரைக்கும் கட்டுக்கோப்பாக அவங்க வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்துச்சு. யாராவது இதில் பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? வந்திருக்கலாம், ஏதாவது ஃபேக் நியூஸாக வந்திருக்கலாம். ஆனால் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூஸ் பண்ணாத கட்டிடங்களை வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க, லேடிஸ்க்காக எடுத்துக்குவாங்க. அவங்க அங்கே போய் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, முடிஞ்சால் தூங்குவாங்க. அந்த டைமில் இங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் விவசாயிகள் வந்து வெளியே காவலுக்கு நிற்பாங்க. அவங்களோட வேலைகள் முடிச்சுட்டு வர வரைக்கும் இவங்க காவலுக்கு நிற்பாங்க. ஏன்னா யார் எப்போ வருவாங்க, யார் உள்ளே வருவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியான சூழலை அவங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சூழல் வச்சிருந்தது மட்டும்தான் இதுக்கான ஒரு எவ்வளோ வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறாக இருந்துச்சு. குடியரசு தின அணிவகுப்பு நடந்த விஷயம், அதில் இருக்கக்கூடிய அரசியல், அதில் சம்மந்தப்பட்டவர் எப்படி இறந்து போனார், அது சம்பந்தமான வழக்கு விசாரணை எப்படி நடந்துச்சு, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி நடந்தாங்க, இந்திய தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த விஷயத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் இந்தியாவுடைய அத்தனை மனித உரிமையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு பள்ளி இல்லாதவங்க ஒரு அமைப்பு தான் சொல்லுவாங்க, ஆனாலும் அவங்க இதில் என்ன பண்ணாங்க, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள்லாம் இந்த விஷயத்தில் எவ்வளோ மௌனம் கத்தாங்க, இப்படின்னு நிறைய 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 கேள்விகள் இருக்குது, இன்னுமே இருக்குது. இதெல்லாம் இன்னுமே சீக்கிரமாக முடிஞ்சிருக்கலாம். அவங்கள வந்து வியாபாரிகள்னு சொன்னாங்க, இல்லைனா அவங்க வந்து பெரு விவசாயிகள், அவங்க வந்து இது வந்துட்டால் அவங்களுக்கெல்லாம் மோசமான ஒரு சூழல் வந்துடும், அதனால தான் அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எவ்வளவுதான் கொட்டி கொடுத்தாலும் சில விஷயங்களை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி பண்ணவே முடியாத நிறைய விஷயங்களை அவங்க ஒரு வருஷமாக இருந்து பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி தொகுப்பாக ஆவணமாக கொண்டு வந்துடணும், முடிஞ்ச வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு தான். ஸோ இதுக்கு வந்து அரண்சை பதிப்பகமும் எனக்கு முழு அளவில் ஒத்துழைப்பாடு இருந்தாங்க. நான் இப்போ வேலை பார்க்கக்கூடிய புதிய தலைமுறை நிறுவனமும் சரி, எனக்கு சக எனது நண்பர்களும் சரி, எல்லாருமே ரொம்ப முழு ஒத்துழைப்பாக இருந்தாங்க. டெஸ்கில் இருக்கிறவங்க, டிக்கரில் இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சோஷியல் மீடியாவில் சரி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாரால் மட்டும்தான் இந்த புக்கு வந்து சாத்தியமாயிருக்கு. இதை நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களாக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அதுலேருந்து ஒரு கத்தியோ இல்லை வேறு எதையாவது உருவி உங்களை நோக்கி வரவங்க மேலே வீசி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது உங்களுக்கு சுலபமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இறுதியாக வந்து ஒரே சின்ன கவிதையை மட்டும் சொல்ல முடிச்சலாம் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. எப்போவுமே போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதை பண்ணுறவங்க மேலே தான் தப்புன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த போராட்டம் பண்ணது விவசாயிகள், நிச்சயமாக அவங்க மேலே தான் தப்பு. ஸோ தப்பு விவசாய பக்கம். பூச்சி மருந்துகள் விலை குறைந்திருக்கிறது, பூச்சி மருந்துகள் விலை குறைந்திருக்கிறது, மலிவு விலையில் மரணம், பிறகு எதற்கு இவர்கள் அழுகிறார்கள்? நம் ஊரில் கோவம் மாறியும் அரசியல் நோயாகிவிட்டது, நம் ஊரில் கோபம் மாறியும், அதாவது பசுவும் மழையும் கோபம் மாறியும் அரசியல் நோயாகிவிட்டது, அதனால் கோமார நோய்கள் கண்டுகொள்ளப்படுவதில்லை. கோமணம் தான் மிஞ்சுகிறது என புலம்புகிறீர்களே, கோமணமாவது மிஞ்சுகிறதே என சந்தோஷம் கொள்ளுங்கள். பணப்பயிரை இட்டுமா பஞ்சப்பாட்டு பாடுகிறீர்கள், பணப்பயிர் இட்டுமா பஞ்சப்பாட்டு பாடுகிறீர்கள், கஞ்சா இழக்க தெரியாதது உங்கள் தப்பு. கடன்காரன் கழுத்தை பிடிக்கிறானா, கடன் வாங்கி பேர் விற்றிருக்க வேண்டும், மார் ஏன் விற்றீர்கள்? காவலுக்கும் கல்லறைக்கும் பூக்கள் அவசியம், பூந்தோட்டம் வையுங்களேன். ஓஹோ, வாட்ஸ்அப் பூக்களுக்கு வாசனை இல்லை என்பதை அறியாத யுகத்தில் வாழ்கிறோமோ? வாழை போட்டு வாழலாமே, அதுக்கு தூக்கு மாட்டி சாகலாமே என கூட்டத்தில் ஒருவர் புலம்புவது எனக்கு நன்றாக கேட்கிறது. கங்கை கொண்டவனாமே, எங்கே காவேரியின் மீது கை வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் சோழனை. அணைகள் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, எங்கே அரசு ஆவணங்களில் பத்திரமாக. வீணடிக்கும் பருக்கைகள் எல்லாம் பல்முளைத்து கடிக்கும், வீணடிக்கும் பருக்கைகள் எல்லாம் பல்முளைத்து கடிக்கும், உலகம் ஒரு நாள் துடிக்கும், பசி பிடுங்கி எடுக்க உடல்கள் எல்லாம் வெடிக்கும், உழவன் வருவான், மாறி மழை பெய்யும், செவிக்கும் வையகம். வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன்.